ஹே ஹாய் டா சிலங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐம் ஹர் ஃபேனோட எபிசோட் 5 தான். சாரி, ரொம்ப மாசமாக நான் வீடியோ போடல, அதனால் நீங்கள் வந்து 4th எபிசோட் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. 4th எபிசோட்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். நம்ம ஒயன், அதாவது நீங்கள், நான் எப்போ தான் என் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமை பார்க்க போகிறோன்ட்டு விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. பார்த்தா சடனாக ஒரு ஷூட்டிங் ஸ்டாரு, நீங்கள் ஒன்றே டக்குன்னு வேண்டிக்கிறீங்க. கடவுளே, நான் எப்படியாச்சும் என் ஜின் கூட வாழ்நாள் ஃபுல்லாக சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் வந்தது நீங்கள் வேணுனது, ஷூட்டிங் ஸ்டார் வந்தால் தான் வேணுனது பழிக்குன்னு ஒரு மித்து இருக்கு இல்லையா, நீங்கள் செம்ம ஹாப்பி. ஆனால் நம்ம ஜின் ஒப்பா தான் ரொம்ப பாவம். சிரிக்கவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், அழுகவும் முடியாமல் நம்ம பசங்களுக்காக ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. பட் அந்த ஃபேக் ஸ்மைலாக அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, அது ஃபேக் ஸ்மைல்னு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவங்கள தேடுறதுக்காண்டி. பத்தாக்குறைக்கு ரொம்ப சீக்ரெட்டாக அவங்கள தேட வேற சொல்லிட்டு இருக்காரு அவரோட பிஏட்ட சொல்லி. பட் நோ யூஸ், நீங்கள் வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் இப்போ கொரியாவில் இல்லையே, இந்தியா வந்துட்டீங்கல்ல. அப்படியே உங்கள் ரெண்டு பேரோட லாங்கிங்லேயே டேஸ் போயிட்டே இருக்குது. ஜின் தான் பாவம், மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே என்னோ போயிட்டார் உங்களை பார்க்காம. நீங்கள் என்ன அந்த மனுஷன் போஸ்ட்டே போட மாட்டேங்கிறாரு, அப்படியே போஸ்ட்டு போட்டாலும் ரொம்ப சோகமாக இருக்கே மூஞ்சி, என்ன இருக்கும் அப்படின்னு நீங்களும் யோசிச்சுட்டே உங்கள் ரிசர்ச் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே நாட்கள் போகுது, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வருது, உங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, உங்களுக்கு வந்து கொரியன் யூனிவர்சிட்டியில் போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காகனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும். இந்த நியூஸை கேட்டதுலேருந்து நீங்கள் அப்படியே 9th க்ளவுடில் தான் பறந்துட்டுருக்கீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாவம், ஏன்னா நீங்கள் யூஎஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிஎஸ் கான்சர்ட் வருதுன்ட்டு அவங்கள ஒரு பாடுபடுத்திட்டீங்க. இப்போ நீங்கள் போகிறதே கொரியா தான், அதுவும் எஸ் கொரியா சொல்லவா வேணும், அவன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க யுவாவும் அஜயும் செம்மையாக சீன் போட்டுட்ருக்கானுங்க கலாய்க்கிற மாதிரி. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ மட்டும் கொஞ்சம் மூஞ்சி மாடலேஷனை மாற்றலை மவனே, கொரியா கூட்டிகிட்டு போய் கான்சர்ட்டுக்கும் டிக்கெட் புக் பண்ணி நானே உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அஜய் வந்து சத்தியமாக நான் போட்டுக்கிறேன்டி, ஏன்னா உன்னோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு அஜய் சொல்கிறான். பட் நீங்கள் உடனே ஒரு மாதிரி கேவலமாக லுக் கூட்டுட்டு, ஈவன் நான் ஃபீமேல் ட்ரெஸ்ஸஸ் கூட செலக்ட் பண்ணுவேன், நீங்கள் போட்டுதாகணும், அப்படி போடலை நீங்கள் உங்கள் கொண்டு போகிற லக்கேஜ் எல்லாம் எரிச்சு விட்டுருவேன், இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணிடுவேன், நீங்கள் போட முடியாத அளவுக்கு நான் சொல்கிற ட்ரெஸ் தான் போட்டாகணும், சத்தியமாக ஃபீமேல் ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே யுவா, இதுக்கு தானே வாயை மூடிட்டு இருந்தேன், குரங்கே ஓவரை தொகுற அதை மூடிட்டு உட்காரு அப்படின்றாரு. ஜானு இதை கேட்டுட்டு செம்மையாக சிரிக்கிறே, அர்லூசு அமைதியா ரீ, உன்னை மட்டும் இந்த தடவை சத்தியமாக கான்சர்ட் கூப்பிட்டு போக மாட்டேன், சும்மா வந்து வியோ பாப்பாரு பட் எனக்கு தேவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ உளருவ, அதுக்காண்டியே உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு மூணு பேரையும் வச்சு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அண்ணன் அர்ஜுன் வராரு. என்னாச்சு என் குட்டிமா, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க போல், என்னாமா எனி குட் நியூஸ் அப்படின்னு உங்கள் அண்ணன் கேட்குறாரு. நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி கொரியா போகிறது எல்லாமே உங்கள் அண்ணன் வந்து உங்களோட ஐடியாஸ் உங்களோட பேஷனுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் அவரும் உங்களுக்கு ஈக்குவலாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பணும், நீங்களும் அர்ஜுன் யுவா மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்க. அஸ் யூஷுவல் வேறு ஒன்றும் உங்கள் அண்ணன் காலில் விழுந்துட்டீங்க, டே அண்ணா எப்படியாச்சும் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ண வைடா நான் போகிறதுக்கு கொரியா போகிறதுக்குன்னு. அந்த டைம் அஜயும் ஜானுவும் ஆமாம் நாங்களும் கிளம்புறோம், வீட்டில் போய் பெர்மிஷன்ஸ்லாம் வேறு வாங்கணும்ல அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா உங்கள் அண்ணன் டைரெக்டாக போய் உங்கள் அம்மா கல்ல விழுந்துட்டார், மா தங்கச்சி கொரியா போகணும்மா, சீக்கிரமே வந்துடுவாம்மா, இப்போ போயிட்டு வந்தால அப்படின்னு சொல்கிறப்பயே உங்கள் அம்மா போது நிறுத்த, அர்ஜுன் நீயும் உங்கள் அப்பாவும் செல்லும் கொடுத்து கொடுத்து தான் அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்கள் அம்மா டெரர் ஃபேஸ் காட்டிட்டாங்க. நீங்கள் உடனே போச்சு போட்ட பிளான் எல்லாம் போச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பட் உங்களை ஸ்ட்ரிக்டாக நான் வந்து விடவே மாட்டேன் கொரியாக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா பேச வராரு, யோ நீ வாய் முடு, நீயும் உன் பிள்ளைங்க எப்போ பாரு இந்த ஒய்யனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அவள் எந்த குறும்பு பண்ணாலும் அவளை எதுவுமே கேட்குறதில்ல, இப்போ இட்ஸ் மை டர்ன், என் பேச்சு தான் நீங்கள் மூணு பேர் கேட்கணும்னு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அவ்வளோதான் போச்சு கொரியா போன மாதிரி தான் அப்படின்ட்டு அப்படியே தலையில் துண்டை போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டீங்க. ஏன்னா உங்களால் சுத்தமாக உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது, உங்கள் அப்பாவும் அண்ணனும் கெஞ்சி காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ணாதான் உண்டு. அதனால உங்கள் அண்ணனும் அப்பாவும் மாற்றி மாற்றி ஒரு காலை பிடிச்சிட்டுமா ப்ளீஸ்மா விட்டுருமா பாப்பா போயிட்டு வரட்டும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணனும் ஆமாம்மா இப்போ யுஎஸ் போயிட்டு வந்தால அந்த மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப அப்படியே கன்வின்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம யுவா என்ட்ரி, என்ன மச்சான் 1 month இல்லை கொரியா போயிட்டு வர மினிமம் 6 months ஆகும், ஈவன் 1 year கூட ஆகும்னு தான் ப்ரொஃபஸர் சொன்னார் அப்படின்ட்டு அவன் கேஷுவலாக பிளானை ஃபுல்லாக உளர, நீங்களும் உங்கள் அண்ணனும் அப்படியே அவனை டெத்து கிளார் தான். அப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம யுவாக்கு அவன் என்ன சொன்னானே புரியுது, ஐயையோ ராங் டைமில் கரெக்டான கோல் போட்டேனும் அப்படின்னானா, ராங் டைமில் ராங் கோல்டா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அத்தை மாமா பாய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், உயிர் குத்துறவாதில்லை இனிமேல் நான் இங்கே இருந்தேன்னா அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான்.
பட் உங்கள் அம்மா 1.5 இயர்ஸ் 1 இயர் கூட ஆகணும்னே அவ்வளோதான் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. ஒய்யன் நீ சத்தியமாக போகவே கூடாது, 1 மந்த்தை விட்டதே பெரிய விஷயம், சத்தியமாக நோ அப்படி இப்படின்றாங்க. உங்கள் அண்ணன் இல்லைம்மா விடுங்க பாப்பா போயிட்டு வரட்டும், எனக்கும் வந்து இன்னும் ஒரு 10 டேஸில் பிஸ்னஸ் டூர் இருக்குது, அநேகமாக நானும் கொரியா போயிட்டு ஒரு 6 மந்த் கிட்டே தங்குற மாதிரி தான் இருக்கும், நான் பாப்பாவை பார்த்துக்கிறேம்மா, இன்னும் 6 மந்த் கூட நான் கொரியாலே தங்குறேன்னு சொல்லிட்டு கூட நான் நம்ம கொரியன் கம்பெனி கூட நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேம்மா, பாப்பாவை விடுங்க அப்படின்னே உங்கள் அப்பாவும் டிங்கு டிங்குன்னு மண்டையாட்டுறாரு. ஆமாம் சாமி அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்ருக்கும் போதே உங்கள் அம்மா ஒரு பிளான் போடுறாங்க. எல்லோரும் எப்போ பாரு என்னை ஏமாத்துறீங்கல்ல, நீங்கள் ஒரு பிளான் போட்டால் நான் ஒரு பிளான் போடுவேன் அப்படின்ட்டு ஒய்யன் உனக்கு கொரியா பொண்ணு மாதிரி தங்கம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று அம்மம்மா மை ட்ரீம் பிளேஸ்மா அப்படின்னு உளறீங்க, உருட்டுறீங்க, உண்மைகளையும் சொல்கிறீங்க. பட் உங்கள் அம்மா நீ கண்டிப்பாக போயிட்டு வரலாம் செல்லும், ஆனால் நீ போயிட்டு வந்தோடனே அம்மா சொல் பேச்சை கேட்கணும், அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேம்மா, கண்ணு முடிட்டு கிணத்துல குதின்னு சொன்னால் கூட நான் குதிக்கிறேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல, சீச்சி என் மகளை நானே கிணத்துல குதிக்க சொல்லுவேனா? நீ கொரியாவுக்கு போயிட்டு வந்த அடுத்த செகண்டு நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த டீலுக்கு ஓகேனா நீ கிளம்பலாம், அதுவும் உங்கள் அண்ணன் கூட வந்தால் நீ கிளம்பலாம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, உடனே அர்ஜுன் உங்கள் அப்பாவும் கோரஸா என்னம்மா பாப்பா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் ஷட்டரை சாத்துங்க அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, இன்னும் 1.5 இயர்ஸ் ஆகும், ஈவன் ரொம்ப நாள் கூட ஆகலாம், அம்மா அது வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுட்ருக்காங்க மாட்டாங்க, அப்படியே ஞாபகம் வச்சுருந்தா நம்ம வந்து கையில் காலில் விழுந்தாச்சும் அப்போதைக்கு நம்ம சமாளிச்சிடலாம் அம்மாவை, ஸோ இப்போ நம்ம போக வேண்டியது கொரியா அதான் நமக்கு மெயின், ஸோ ஓகே சொல்லுவோம் அப்படின்ட்டுமா டபுள் ஓகேம்மா, எவனை நீட்டுறியோ சி எவனை காட்டுறியோ அவன் கழுத்தில் தாலி கட்டுவேன், சி அவன் கட்டுற தாலியை நான் வாங்கிப்பேன் என் கழுத்தில் போதுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல உங்கள் அம்மா சரி சரி ரொம்ப தான் உனக்கு ரோல் ஆகுது, எப்போ கொரியா கிளம்ப போகிறீங்க உங்கள் கேங்கோட அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும் வந்து இன்னும் 1 வீக்கில் கிளம்பிடுவோம்மா, மேபி 3 டேஸ் ஆர் 1 வீக் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் அப்படியே உங்கள் அம்மா ஓகே சொன்னதில் ஏதோ பெருசாக மலையவே குடஞ்சி டைமண்ட் எடுத்துகிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்தம், ஹானரான லுக் விட்டுட்டு நிற்கிறீங்க. உங்கள் அம்மா சீக்கி எவ்வளோ மலை போங்க அப்படின்ட்டாங்க. சரி சரி தாய் கிளவி கிளம்புறோம் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அண்ணனும் போயிடுறீங்க. நீங்கள் போன உடனே ஹாப்பியாக ஒரு போஸ்ட் போடுறீங்க வியூவர்ஸில், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய ஜின்னை பார்க்கக்காண்டி நான் கொரியா போகிறேன் அப்படின்ட்டு. பட் என்ன யூஸ், நம்ம ஜின் அங்கே வியூவர்ஸை தான் பார்த்துட்ருக்காரு, ஆனால் இதுதான் உங்கள் ஐடின்னு அவருக்கு தெரியணும்ல, அதனால் அவர் அந்த கண்டுக்கு கூட இல்லை, ஈவன் அவருக்கு அந்த நியூஸ் கூட அந்த ஐடியா கூட அவர் ரீட் பண்ணி பார்க்கல, அந்த போஸ்ட்டே அவர் பார்க்கல. பட் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க, அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. மறுநாள் ஆகுது வேகமாக ஃபோன் போடுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களாம் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சு வரானுங்க. யுவாலாம் துண்டக்கானாலும் துணியக்கானாலும் ஓடி வரான், என்னன்னு பார்த்தா இன்னும் ஒரு நாளில் நம்ம வந்து கொரியா போகிறோம், நான் கொரியன்களாகவே மாற போகிறேன், ஸோ ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் கொரியன் ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார் முழுசாக கொரியா கரியாக மாறுனு உன் தங்கச்சியை பார் அப்படின்னு உங்கள் அண்ணன்ட்ட யுவா சொல்கிறான். ஏச்சி வாய்முறை அவள் தான் எப்போவுமே கொரியா பைத்தியம் ஆயிட்டாலே அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்கிறான். நீங்கள் போய் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இங்கே பாரு பிடிஎஸ் ஹூடி அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுக்கிறீங்க லூஸ் மாதிரி, ஏய் உன்ட்ட இந்த மாதிரி 1000 ஹூடி இருக்குடி அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்கிறான். பட் இருந்தாலும் எனக்கு இது வேணும், நான் புதுசாக தான் போட்டு போவேன் கொரியாவுக்கு, நீங்கள் வந்து அங்கே அல்சாட்டியம் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் ஜானுக்கு தான் வந்து அப்படி இதெல்லாம் பார்க்க பார்க்க வயிறு எறியுது, ஏன்னா யுவா அஜய் உங்கள் அண்ணனுக்கு எல்லாருமே உங்கள் மேலே கேரிங்காக இருக்காங்களா, அவளை யாருமே மதிக்க கூட இல்லை அப்படின்னு அவளை நினச்சிக்கிறா, அவன் மேலே எல்லோரும் கேரிங்காக தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே அவள் பர்னிங் ஸ்டொமக்கோடே இருந்துட்டுருக்கா. இங்கே நம்ம ஜின்னும் பசங்களும் அடுத்த ஆல்பம்க்கான ட்ரைனிங்லேயும் ப்ராக்டிஸ்லையும் இருக்கானுங்க, ஸோ ரொம்பவே பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்கு, லைட்டாக கூட பிஸிய முடியல. பட் நம்ம ஜின் அடிக்கடி நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த செயினை பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். செயினை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா போதுமா, எப்போ நான் உன்னை பார்க்க, இவன் உன் பேர் கூட என்கிட்ட சொல்லலை கல் நெஞ்சக்காரி, இப்படி என்னை புலம்ப விட்டேல, ஆமாம் நீ சொன்னலை 7 இயர்ஸாக நீ ஆர்மியாக இருக்கன்னு, அடி பாவி 7 இயர்ஸாக நீ என்னை நினச்சி எங்கிட்டு இருந்த காரணத்துக்காக இப்போ என்ன பழி வாங்குறல, என்ன தான் உனக்கு ஐயோ உன் பேர் கூட தெரில பிரின்சஸ் அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உருகிட்டுருக்காரு நம்ம ஜின்னு. இதை நம்ம ஆரம் பார்த்துட்டு ஓ இப்படி தான் லவ் பண்ணுறவங்கலாம் பைத்தியமாக சுற்றுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னர் வந்து ஹோபுறாரு, அதுதான் உனக்கும் லவ்க்கும் செட் ஆகுதே கிளம்பு கிளம்பு அப்படின்னே சுகா டேய் மூடிட்டு போகிறீங்களா என்ன, இவன் என்னடானா அப்போதிலேருந்து தனியாக பேசி புலம்பி என்னை தூங்குறாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான், இப்போ என்னடானா நீங்கள் ரெண்டு பேர் வேறையா தயசுது கிளம்புங்கடா அப்படின்னு சுகா கத்திட்டுருக்காரு. பட் நம்ம மியாவு குட்டி கத்துறது ரெண்டு பேர் காதலே உழுவுதோ நம்ம ரெண்டு பேரும் பீதி அடைஞ்சு போய் நிற்கிறானுங்க நம்ம ஹோப்பும் ஆரமும். ஆனால் ஜின் காதில் ஒன்றுமே கேட்கல, அவர் ஸ்டில் புலம்பிகிட்டே தான் இருக்கார். இவன் பைத்தியமாயிட்டான்டா நீங்களாச்சும் போங்கடா என்னை தூங்க விடுங்கடான்ட்டு சுகா அழுகாத குறையே எந்திரிச்சு கிளம்புறாரு. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு ஜின்னை பார்த்து சொல்லிவிட்டு ஓகேடா சொல்லுங்களா, இதோட நம்ம இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேறு லெவலில் மோட்டிவாக இருக்கும். லவ் யூ.